ரேபிஸ் வைரஸ் தாக்கிய விலங்குகள் மனிதர்களை நேரடியாக கடிப்பதால் மனிதர்களுக்கு ரேபிஸ் நோய் உண்டாகிறது. இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை 1885 லூயிஸ் பாஸ்டர் என்பவர் கண்டறிந்தார். இவரது சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக லூயிஸ் பாஸ்டர் நினைவு தினமான செப்டம்பர் 28 உலக ரேபிஸ் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான சேலம் மாநகராட்சியில் சுமார் 60,000 மேற்பட்ட நாய்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரேபிஸ் இல்லாத சேலம் நகரம் என்ற இலக்கை நோக்கி சேலம் மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. நாய்களின் இனப்பெருக்கத்தை குறைக்கும் வகையில் கடந்த 3 மட்டும் சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து 15,000 மேற்பட்ட நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் உலக வெறி நாய்க்கடி தடுப்பு விழிப்புணர்வு தினமான இன்று சேலம் வாய்க்கால் பட்டறையில் நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியை மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், ஆணையாளர் ரஞ்சித் சிங் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சேலம் மாநகராட்சியுடன் இணைந்து 17,000 மேற்பட்ட நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக கூறுகிறார் விலங்கு நல சமூக ஆர்வலர் திருமதி வித்யாலட்சுமி. சேலம் மாநகராட்சி கூட சேர்ந்து இதுவரைக்கும் ஒரு 15,200 டாக்ஸுக்கு கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 17,000 டாக்ஸுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போட்டிருக்கோம். அந்த இடத்துலையே போய் போட்டிருக்கோம், அவங்க இடத்துலையே போய் போட்டிருக்கோம். அது இல்லாமல் அடிபடுற நாய்கள், அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற டாக்ஸ், அதெல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு 3 நம்ம இங்கே சேலமில் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக இந்த கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய்களோட எண்ணிக்கை பெருகிட்டே போகுது. நாய்கள் வந்து ஒரு வருஷத்தில் 2 குட்டி போடுவோம். ஒவ்வொரு டைமும் 8-10 குட்டி போடும்போது அதுகளோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதனால வரக்கூடிய நோய்கள் ஜாஸ்தியாகுது, அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாகுது. அதே மாதிரி அந்த குட்டிங்களுக்கும் வாழ்றதுக்கு ஒரு சரியான ஒரு இட வசதியோ அதுக்கான சாப்பாடு வசதியோ இல்லாமல் அதுங்களும் ரோட்லேயே பாவம் இறந்து போகுதுங்க. அதனால அந்த நாய்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்காக இந்த கருத்தடை ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ள நாய்கள் மனிதர்களை கடிக்க நேரிட்டால் அதன் பாதிப்பு பெருமளவில் குறையும் என்பதால் தடுப்பூசி போடுவதை தவிர்க்கக்கூடாது என வலியுறுத்துகிறார் கால்நடை மருத்துவர் நவரத்னா. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டுக்கணும். உங்களுடைய பெட் டாக்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ பாசமாக வளர்த்தினாலும் அதோடைய எச்சில்களிலிருந்து, அதோடைய நகத்து கீரலிருந்து, நம்மளுடைய கைகளில் எங்கேயாவது காயம் பட்டதுன்னா அது மூலியமாக நம்ம நரம்பு மண்டலத்தை போய் தாக்கி அது கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பெரிய பாதிப்பை வந்துட்டு ஏற்படுத்தும். அதனால் வேக்சினேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ மஸ்ட் வேக்சினேட். தெருநாய்களுக்கு தடுப்பூசி, இனப்பெருக்க கட்டுப்பாடு என அனைத்து வித நடவடிக்கைகளையும் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதனால் ரேபிஸ் இல்லாத நகரமாக சேலம் விரைவில் மாறும் என நம்பலாம். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.